ஹை கைஸ், இந்தியா வி சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி நடந்த 37வது மேட்ச் வேறு லெவல் தரமான சம்பவங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பல திருப்பு முனையோட இன்றைக்கி இந்த மேட்ச் செம்மையாக முடிவுக்கு வரப்போகுது. அதாவது இந்த மேட்சை நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் தான் ஆரம்பித்தாங்க. இந்த மேட்ச்சில் முதல்ல டாஸ் வின் பண்ணது நம்பர் ரோஹித் சர்மா தான். டாஸை வின் பண்ண கையோட பேட்டிங்கை முதல்ல சூஸ் பண்ணிட்டாரு. இந்த கிரவுண்டுக்கு முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸை ப்ளே பண்ணதான் சூப்பராக இருக்கும்னு சொல்லி பேட்டிங் சூஸ் பண்ணி ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் முதல்ல கிளம்பிறங்கினாங்க. ரெண்டு பேருமே கிளம்பிறங்கி அடுத்தடுத்து ரன்களை எளிதாக கும்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஒரு 24 பால்கள் பிடிச்சி 40 ரன்கள் இருக்கும்போது நம்ம ரோஹித் சர்மா திடீர்னு அவுட் ஆகிட்டாரு. அதே மாதிரி சுப்மன் கில்லும் தொடர்ந்து அடிக்க அவரும் 24 பால் பிடிச்சி 23 ரன்களில் சொற்பமாக அவுட் ஆனார். அதற்கு பிறகு தான் கிளம்பினாங்க நம்மளுடைய டைம் மிஷினான விராட் கோலி அவர்கள். ஸோ அடி அடின்னு அடித்தாங்க ரெண்டு பேரும், அதாவது விராட் கோலி ஸ்ரேயர். இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் தவிச்ச நம்முடைய சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு முதல்ல காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னா ரெண்டு பேருமே 50 போட்டாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போக போகுது இந்த மேட்ச் அப்படிங்கிறத அப்போவே அவங்க உணர்ந்துட்டாங்க. அதற்கு பிறகு எப்படியோ அந்த பார்ட்னர்ஷிப்பை கவுத்தி ஆகும்னு சொல்லி பல பவுலர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் ரெண்டு பேராலுமே ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம விராட் கோலி அவருடைய சதத்தை கம்ப்ளீட் பண்ணார். அந்த சதத்தை கம்ப்ளீட் பண்ணதன் காரணமாக இன்றைக்கி சச்சின் அவர்கள் இத்தனை வருடங்களாக காத்து வச்சிருந்த அந்த ரெக்கார்டை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கார் நம்ம விராட் கோலி அவர்கள். அதுவும் குறிப்பாக அவருடைய பிறந்தநாள் தினத்தில் நாம் அவருக்கு ஏதாவது பிறந்தநாள் பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவர் இன்றைக்கி ஒட்டுமொத்த ரசிகர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பரிசு இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் தினத்திலேயே சாதிச்சு காட்டியிருக்காரு. பிறந்த அன்னைக்கு அவர் பண்ண சாதனை எல்லாருக்குமே இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. குறிப்பாக நம்மளுடைய சச்சின் அவர்களே வாயடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கம்மியான வயசில் கம்மியான இன்னிங்ஸில் 49 சதத்தை கடந்து சச்சினுடைய அந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு. விராட் கோலியின் சதத்தை பார்த்து நம்ம இந்திய பிளேயர்கள் அனைவருமே உற்சாகத்தை துள்ளி குதிச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் இருந்த ரோஹித் சர்மா ரொம்பவுமே கதறி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னுடைய நண்பன் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டான்னு சொல்லி அவருடைய சந்தோஷத்தை நம்மளோட வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அப்படி போன மேட்ச்ல ஸ்ரேயஸ் அவர்கள் வெறும் 86 பால் பிடிச்சி 72 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதற்கு பிறகு வந்த கே எல் ராகுல் அப்புறம் சூரியகுமார் யாதவ், ஸோ அவங்க ரெண்டு பேருமே சொற்பங்களை அவுட் ஆக கடைசி ரெண்டு ஓவரில் கிளம்புங்கன்னா நம்ம ஜடேஜா அவர்கள் 15 பால் பிடிச்சி 29 ரன்கள் அடிக்க போய் ஸோ நம்முடைய ஜடேஜா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே அவுட் ஆகாம களத்தில் நிற்கும் போதே ஓவர்கள் முடிஞ்சிச்சு. ஸோ கரெக்டாக 50 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்புக்கு 326 ரன்கள் அடிச்சு மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. இதனால விராட் கோலி ஜடேஜா நாட் அவுட் பேட்ஸ்மா இப்போ களத்தில் இருக்காங்க. இதனால 327 ரன்கள் அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கோரோட சவுத் ஆப்பிரிக்கா இப்போ கலந்துருக்க போறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூடிய அனைத்து வீரர்களுமே இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியிலும் இருக்காங்க. காரணம் என்னன்னா விராட் கோலி அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ பேர் சாதனை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய பிறந்தநாள் தினத்தில் இன்னைக்கு இவ்வளோ பேர் சாதனை பண்ணி நாட் அவுட் பேட்ஸ்மேனாக களத்தில் நிற்கும் போது கண்டிப்பாக அவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மேட்சை எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற மிகப்பெரிய உத்வேகத்தோடு தான் இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுமே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அவங்க மனநிலை அப்படிங்கிறது இன்னைக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. அதனால இன்னைக்கு மேட்சை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட பயத்தோடு தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி இப்போ களமிறங்கியிருக்கு. களமிறங்கின முதல் ஓவர்லேயே முதல் விக்கெட்டும் விழுந்திருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதனால் கண்டிப்பாக இந்தியா அன்னைக்கு ஜெயிக்க போகிறது எல்லாருக்குமே உறுதி தான். ரசிகர்களுக்கு கண்டிப்பாக விராட் கோலி தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு அப்படிங்கிறது அவர் பண்ண சாதனை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவை மண்ணக்க வைக்க போகிறது தான் விராட் கோலியுடைய அதிநவீன ஒரு பிளானாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் இப்போது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு.